கொண்டிருக்கு. ஒரு வரி வரிவிட்டு அடுத்த வரியில் இந்த மாதிரி ஒன்று வச்சு ஒன்று மாற்றம் கொடி போட்டிங்கன்னா அதுதான் தைக்க வேண்டியது. இந்த நாலு மூலையும் சேர்த்து இதோடைய மொத்த அகலம் 21 இன்ச், நீளம் 21 இன்ச், அகலம் 21 இன்ச். இப்போ தையல் ஆரம்பிச்சு நாலு மூளை கோடு போட்டுருக்கல, அந்த மூலையும் சேர்த்து படிக்கணும். ஒன்று மாதம் சேர்த்து இங்கே ஒரு மூச்சு போட்டுருங்க. தையல் போட்டு அதை முடிச்சு போட்டால் அது அப்படியே பலமாக நின்று அதே வந்து அடுத்து வைக்கும். ஒன்று விட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அந்த இதில் அடுத்த கட்டம் சொல்லுவோம். பொறுமையை பார்த்தா ஒரு கட்டம் விட்டு அடுத்த கட்டம் போட்டுக்கல, கட்டத்தில் குறி போட்டுக்கிற கட்டத்தில் ஆரம்பிச்சு நாலு மூலையும் ஒன்றா நினைச்சு நினச்சி முடிச்சு போடுங்க. ஒரு மூளை அங்கே ஒரு முடி போட்டுருக்கா, இந்த நூல் வந்து மறுபடியும் வராமல் இருக்கும். இந்த நூல் வந்து லூஸ் ஆகாமல் வராமல் இருக்கும். அந்த ஒரு முடிச்சு போடுங்க. போல முடிச்சு போட்டால் அடுத்த நூல் கட்பணம் கட்பம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே போகும். அடுத்த ரெண்டாவது மூணாவது நாலு மொழி மூணாவதாக சொல்லி நாலாவது அடுத்து ஆரம்பிச்ச இடத்துல வந்து மறுபடியும் இணைச்சா நாலு மூலையும் சேர்ந்து வந்து அங்கே ஒரு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு இந்த முடியை லூஸ் ஆகாத மாதிரி நல்ல டைட்டாக முடிச்சு அதே போல் அடுத்து அங்கே ஒரு முடிச்சு மூணாவது மூளை நாலாவது மூளை அது மறுபடியும் ஒன்றாவது மூளை அப்படியே உள்ள நூலை குறுக்கி உள்ள டைப் பண்ணி அங்கே ஒரு தையல் போட்டு இன்னொரு தையல் போட்டு முடிச்சு போட்டு அது லூஸ் ஆகாமல் இருக்கு. இது போல் எல்லாம் முடிச்சு போட்டு இது போல் வரும். அது நாலு மூலையில் இருக்கிற அந்த மடிப்புகளை ஒழுங்கு பண்ணி நல்ல ஊசி குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம்
மிஷினில் தைக்கும்போது அந்த துணி சைடில் வச்சு தைக்கும்போது சரியாகும். நாலு பக்கமும் துணி வச்சு தைக்கும்போது இந்த மடிப்பு அப்படியே வரும். இப்பெல்லாம் வச்சு இதை போல் துணி நாலு பக்கமும் துணியை வச்சு தச்சு வச்சு அது பின்னாடி துணி போட்டு கவர் மாதிரி உருவாக்கி வச்சு இப்போ இதில் அலகாணியை போட்டு அப்படி இருக்கணும். இப்போ வச்சுருக்கோம் முடிச்சு வச்சிருக்கோம். பலகாணி முழுமையாக முடிச்சு முடிவு பலகாணம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். நன்றி.